அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் உங்கள் அன்பன் சுந்தர். தினமொரு திருக்குறள் குறள் எண் 97, அதிகாரம் இனிய வைக்குறள். திருக்குறள்: நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைபெரியாச்சொல். நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைபெரியாச்சொல். குறளின் பொருள்: நன்மையான பயனை தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றை கூறுவோருக்கும் இன்பத்தையும் நன்மையும் உண்டாக்கக்கூடிய சொற்களாக கருதப்படும். எப்படி நன்மையான பயனை தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அந்த சொற்களை கூறுபவர்களுக்கு இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்கும் தன்மையுடையதாக கருதப்படும். குறள் விளக்கம்: ஒருவருக்கு இம்மையில் நீதியையும் மறுமையில் அறத்தையும் விளைவிக்கும் செயல் எதுவென்று பார்த்தால் பிறருக்கு நன்மை பயக்கக்கூடிய இனிய சொற்களை கூறுவதாகும். நயன் என்ற சொல்லுக்கு நீதியை குறிக்கும் தன்மையுடையது. ஆக நயன் ஈன்று என்பது நீதியை பெற்றெடுப்பதற்கு சமமாக கருதப்படுகிறது. மற்றவர்களிடம் பேசும் பொழுது எதை இனிய சொற்களை பேசும் பொழுது அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த சொற்களால், அதாவது அந்த சொற்களை பேசும் நபர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களை அந்த சொற்களை கேட்கும் நபர்களுக்கு இன்மை பயக்கும், இனிமை கிடைக்கும். இம்மையில் இந்த சொற்களை பேசுபவர்களுக்கு இம்மையில் நீதியையும் மறுமையில் அறமும் கிடைக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அடுத்தவர்களுக்கு நன்மை பயக்கும் இனிய சொற்களை சொன்னால் அந்த பிறவியில் நீதியோடு வாழக்கூடிய பேறு கிடைக்கும். இங்கு நீதி என்றால் உலகத்தாரோடு ஒற்றுமையாக அன்போடு வாழக்கூடிய ஒரு பண்பாகும். செய்த அறச்செயல்களால் வந்த பயனானது நமக்கு மற்ற பிறவிகளிலும் நம்மை பின்தொடர்ந்து வரும். ஆகையால் அடுத்தவர்களுக்கு நன்மை பயக்கும் இன்சொற்கள் கூறும் பொழுது அறமானது நம்மை பின்தொடரும் என்று வள்ளுவர் கூறுகிறார். பிறருக்கு நன்மை பயக்கும் இனிய சொற்களை சொல்வதால் அதை சொல்பவர்களுக்கு மட்டும் நன்மை அல்ல, அதை கேட்பவர்களுக்கும் நன்மை பயக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஒருவரிடம் இனிமையான சொற்கள் சொல்லும் பொழுது அவருக்கு நன்மை விளையும், அதைவிட நமக்கு மிகப்பெரிய நன்மை விளையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சொல்லும் இனிமையான சொற்களில் உள்ள நேர்மையான அதிர்வலைகள் நமக்கு நன்மை பயக்கும். இந்த குறளும் அதற்கான பொருளும் நிச்சயமாக உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த குறளும் அதற்கான பொருளையும் பார்க்குறப்ப மீண்டும் சந்திப்போம். திருவள்ளுவரின் குறள் திக்கட்டும் ஒழிக்கட்டும். அன்பால் இணைவோம், அறிவால் உயர்வோம். தமிழ் உறவுகளுக்கு நன்றி.